ஹலோ வீவர்ஸ், இந்த வீடியோவில் பச்சரிசி மாவு பாகு வெல்லம் வச்சு அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். இப்போ அதிரசம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். மாவு பச்சரிசி 1/2 கிலோ, பாகு வெல்லம் 350 கிராம், சுக்கு இடித்தது 2 ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன். ஃபஸ்ட்டு பச்சரிசியில் தண்ணி ஊற்றி 4 மணி நேரம் ஊற வைங்க. ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கங்க. நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டின அரிசியை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கங்க. இதோட சுக்கு ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கங்க. ரொம்பவும் நைஸாக இல்லாமல் தண்ணியும் ஊற்றாமல் இந்த மாதிரி பெரு பெருன்னு அரைச்சிக்கங்க. அடுத்து பாகு வைக்கிறதுக்கு வெல்லத்தை இந்த மாதிரி சின்னதாக நுணுக்கிக்கங்க. ஒரு பேனில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நுணுக்கி வச்சிருக்க வெல்லத்தை இதோட ஆட் பண்ணிக்கங்க. நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விடுங்க. பாகோட பதம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன தட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி 2 சொட்டு விடுங்க. இப்போ தண்ணியில் கரைச்சி பாருங்கள், கரைஞ்சிருச்சுன்னா பாகு பதம் வரலைன்னு அர்த்தம். 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி இதே மாதிரி பண்ணி பாருங்க. எப்போ பதம் பார்க்குறப்ப தண்ணியில் கரையாமல் இந்த மாதிரி உருட்ட முடிஞ்சு ஒரு மிட்டாய் பதத்தில் வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அரைச்சி வச்சிருந்த மாவுலேருந்து பாதியை எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கங்க. இப்போ இந்த மாவோட கொஞ்சம் வெள்ளப்பாக சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ மீதி இருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதோட பாகையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி செய்கிறோம்னா அப்போ தான் மாவும் பாகும் நல்லா கலந்து டேஸ்டாக இருக்கும். மாவு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும், அப்போ தான் அதிரசம் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கங்க. இப்போ கிளறி வச்சிருக்கிற மாவை இதில் சேர்த்துக்கங்க. மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணவுன்னு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி சமப்படுத்தி விடணும். இப்போ இந்த பாத்திரத்தை தட்டு வச்சு மூடாமல் ஒரு துணியை வச்சு வேடு கட்டுங்க. மூடினதுக்கு அப்புறம் வெயில் படாத ஒரு இடத்துல வச்சிருங்க. இப்போ இந்த மாவை 36 மணி நேரம் கழித்து எடுத்து அதிரசம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாயில் 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கங்க. இந்த எண்ணெயில் கொஞ்சோண்டு புளியை ஆட் பண்ணிக்கங்க. அப்போ தான் பலகாரம் செய்கிறப்ப எண்ணெய் பொங்காமல் இருக்கும். புளி கருகினதும் எடுத்து வெளியே வச்சிடலாம். அதிரசம் தட்டுறதுக்கு சிப்ராப்பர் அல்லது வாழை இலையில் இந்த மாதிரி எண்ணெயை தடவிக்கங்க. சின்ன சின்ன உருண்டையாக நல்லா உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கங்க. நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கங்க. அப்போ தான் அதிரசம் ஒரே சீராக வேகும். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கிறப்ப தட்டி வச்சிருக்கிற மாவை போடுங்க. இப்போ அதிரசத்தை 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமானதுன்னு எடுத்துருங்க. இந்த மாதிரி பக்குவமாக செய்கிறப்ப அதிரசம் எண்ணெயில் உடையாமல் உப்பி நல்ல சேப்பில் வரும்.
சுவையான அதிரசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.